Hi students, this is Alex here. In the video, class 6, term 1 science, unit 1 measurements. In the chapter, book back questions, solutions 1 by 1 paakka porom. So in the video, the solution, the explanation oda paakkuradunala, easy answer vandu purinjikalam, and the explanation oda yen the correct answer abindrada nama clear ah purinjikalam, and exam layum நம்ம ஆன்சர் எழுதும் போது அது நமக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். ஸோ இப்போ க்வெஸ்சன் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா, சூஸ் த கரெக்ட் ஆன்சர்ல த ஹைட் ஆஃப் எ ட்ரீ கேன் பி மெஷர்டு பை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த டயக்ராம் பாருங்க. இப்போ இந்த ஹைட்டை மெஷர் பண்ணணும் அப்படின்னா, நம்ம இந்த கிரவுண்ட்ல இருந்து இந்த டாப் ஆஃப் த ட்ரீ வரைக்கும் மெஷர் பண்ணணும். இப்போ நமக்கு கொடுத்துருக்க ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து மீட்டர் ஸ்கேல். மீட்டர் ஸ்கேல் அப்படின்றது வந்து ஒரு 1 மீட்டர் தான் இருக்கும். பட் அதை வச்சு இவ்வளோ பெரிய ஹைட்டை வந்து நம்மளால மெஷர் பண்ண முடியாது. ஸோ மீட்டர் ஸ்கேலை வச்சு எப்படி மெஷர் பண்ண முடியாதோ அதே மாதிரி தான் மீட்டர் ராடை வச்சு மெஷர் பண்ண முடியாது. மீட்டர் ஸ்கேல்ன்றது யூஸ்வலாக உட்டனில் இருக்கும், மீட்டர் ராட் அப்படின்றது மெட்டலில் இருக்கும். ஸோ ரெண்டுமே 1 மீட்டர் தான் இருக்கும். அதை வச்சு நம்ம இந்த ஹைட்டை வந்து மெஷர் பண்ண முடியாது. பிளாஸ்டிக் ரூலரும் அதே மாதிரி தான், சின்னதாக இருக்கும். பட் மெஷரிங் டேப் வச்சு அதுலேருந்து மெஷரிங் டேப் வந்து ஒரு ஃப்ளெக்சிபிள் ஸ்டீல் டைப்பில் இருக்கும் இல்லையா, இந்த மெஷரிங் டேப்பை வச்சு நம்மளால் மெஷர் பண்ண முடியும். பட் அதுலேயும் நமக்கு இந்த மாதிரி டேப்பாக இருந்தால் மெஷர் பண்ண முடியாது. ஸோ இது ஸ்டீலில் இருக்கிறனால நம்ம இங்கே கீழே இருந்து அதை கொஞ்சம் ஹைட்டுக்கு நம்ம அப்வர்டு எக்ஸ்டெண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம மெஷர் பண்ணலாம். பட் அதுக்கும் ஒரு லிமிடேஷன் இருக்குது, ரொம்ப அதிகமான ஹைட்டை வந்து மெஷர் பண்ண முடியாது. பட் இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷனில் நமக்கு வந்து ஹைட் ஆஃப் த ட்ரீயை வந்து எதில் மெஷர் பண்ண முடியும் அப்படின்னா மெஷரிங் டேப். இதான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஸோ நம்ம கரெக்ட் ஆன்சர் பார்க்கும்போது அதில் ஏன் மற்றது ராங் அப்படின்றதையும் சேர்த்து பார்த்தோம்னா நம்ம இன்னும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். அடுத்தது க்வெஸ்சன் நம்பர் 2. இதில் வந்து கன்வர்ஷன் ஆஃப் 7 மீட்டர் இன்டு சென்டிமீட்டர் கிவ்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு 1 மீட்டர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எத்தனை சென்டிமீட்டர், 100 சென்டிமீட்டர். இதை வந்து நம்ம நல்லா ஸ்ட்ராங்காக ஞாபகம் வச்சுக்கணும். 1 மீட்டரில் வந்து 100 சென்டிமீட்டர் இருக்கு. அப்போ இதை நம்ம மொத்தமாக 7 டைம்ஸ் எடுத்தோம்னு வச்சுக்கோங்க. அப்போ 7 மீட்டரில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா இதை 7 மல்டிப்ளை பண்ணிடுங்க. ஸோ 700 சென்டிமீட்டர் இருக்கும். ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷனில் 700 சென்டிமீட்டர் அப்படின்றது ஆப்ஷன் சி. இது வந்து நியூமெரிக்கல் வேல்யூ, அதனால் ஏன் வந்து அதர் ஆப்ஷன்ஸ்லாம் தப்பு அப்படின்றத ஈஸியாக பார்க்கலாம். ஏன்னா 70 வராது, 7 வராது, 7000 வராது. ஸோ நம்ம கால்குலேட்டட் வேல்யூ 700 இருக்கனால நம்ம இதில் வந்து ஏன் அது வேல்யூஸ் தப்புன்றதை பார்க்க தேவையில்ல, டைரக்டாகவே நம்ம கரெக்ட் ஆன்சரை சூஸ் பண்ணலாம். அடுத்தது க்வெஸ்சன் நம்பர் 3. இதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, குவான்டிட்டி தட் கேன் பி மெஷர்டு இஸ் கால்டு. அதாவது ஒரு குவான்டிட்டியை நம்மளால் மெஷர் பண்ண முடியும் அப்படின்னா அது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இதுவும் வந்து டைரக்ட் ஆன்சர், ஃபிசிக்கல் குவான்டிட்டி. ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டியாக இருக்கிறது தான் நம்மளால் மெஷர் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பிக்சரில் இருக்க ஒரு ஸ்டோனை பார்த்தீங்கன்னா இது வந்து எவ்வளோ மாஸ், இது எத்தனை கிலோகிராம் இருக்குது அப்படின்றத நம்ம மெஷர் பண்ணுவோம். ஸோ ஒரு குவான்டிட்டியை வந்து மெஷர் பண்ணுறோம் அப்படின்னாவே அது வந்து ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி அப்படின்னு அர்த்தம். பட் அதர் ஆப்ஷன்ஸ்லாம் ஏன் தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மெஷர்மெண்ட்டுன்னு இருக்குது. மெஷர்மெண்ட் அப்படின்றது வந்து நம்ம மெஷர் பண்ணுறது தான் மெஷர்மெண்ட். பட் இவங்க வந்து குவான்டிட்டி தட் கேன் பி மெஷர்டு என்னன்னு கேட்குறாங்க. குவான்டிட்டின்றது ஃபிசிக்கல் குவான்டிட்டின்னு சொல்லணும். யூனிட் அப்படின்றது ஏன் தப்பு இங்கே அப்படின்னா, இது நம்ம மெஷர் பண்ணுறோம் இல்லையா, அந்த அளவு வந்து என்ன யூனிட், இது கிலோகிராம் இருக்கும், இதுவே லிக்விடாக இருந்துச்சு அப்படின்னா அது வால்யூமோட யூனிட் வரும். ஸோ இது வந்து யூனிட் அப்படின்றது வந்து எவ்வளோ அளவு இருக்கு அப்படின்றத நம்ம ஒரு யூனிட் ரெப்ரசன்டேஷன் பண்றது. பட் இப்போ குவான்டிட்டியை பத்தி கேட்கும்போது பிசிக்கல் குவான்டிட்டின்னு சொல்லுவோம், மோஷன் அப்படின்றது கண்டிப்பா வராது. ஸோ ஒரு குவான்டிட்டி தட் கேன் பி மெஷர்டு அப்படின்னா அது வந்து பிசிக்கல் குவான்டிட்டி.
கொஸ்டின் நம்பர் ஃபோர், சூஸ் தி கரெக்ட் ஒன் அப்படின்னு கொடுத்து நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் மெஷர்மெண்ட், அதாவது கிலோமீட்டர், மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், மீட்டர், இதெல்லாம் கொடுத்து எது கிரேட்டர் அப்படின்ற ஆர்டர்ல டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கு போறதுக்கு முன்னாடி நமக்கு இதுல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிலோமீட்டர் இருக்கு, அதை நான் தனியா எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் மில்லிமீட்டர் இருக்கு, அதுக்கப்புறம் சென்டிமீட்டர் இருக்கு, அதுக்கப்புறம் மீட்டர் இருக்கு. ஸோ இதை தவிர இந்த ஆப்ஷன்ல வேற எதுவும் இல்லை. இப்போ இதுல நம்ம லெசன் படிக்கும்போது இந்த ஒரு டேபிள் படிச்சிருப்போம், இருக்கிறதுலே சின்னது வந்து மில்லிமீட்டர், இதுக்கு அடுத்த பெருசு வந்து சென்டிமீட்டர், அதாவது 10 மில்லிமீட்டர் சேர்ந்தா 1 சென்டிமீட்டர் வரும். இதுக்கு அடுத்தது இங்க மீட்டர், 100 சென்டிமீட்டர் சேர்ந்தா 1 மீட்டர் வரும். அதுக்கப்புறம் மீட்டரை விட பெருசு வந்து கிலோமீட்டர், ஸோ 1000 மீட்டர் சேர்ந்தா 1 கிலோமீட்டர் வரும். ஸோ இது வந்து நம்ம லெசன்ல படிச்சிருப்போம். இப்போ இங்க வந்து எல்லாமே கிரேட்டர் சிம்பிள் இருக்கிறனால இது அப்படியே ரிவர்ஸ் ஆர்டர்ல எழுதணும். ஃபர்ஸ்ட் இது எழுதணும், இதுதான் இருக்கிறதுலே பெருசு கிலோமீட்டர், அதுக்கு அடுத்தது மீட்டர். ஸோ கிலோமீட்டர் இஸ் கிரேட்டர் தேன் மீட்டர், அதை விட சென்டிமீட்டர் வந்து சின்னது, அதுக்கு அடுத்து வரணும், அதை விட சின்னது மில்லிமீட்டர். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிறதுலே வந்து பெருசு கிலோமீட்டர், இது கிரேட்டர் தேன் மீட்டர், இது கிரேட்டர் தேன் சென்டிமீட்டர், இது கிரேட்டர் தேன் மில்லிமீட்டர். ஸோ நம்ம லெசனில் படித்த கான்செப்டை இங்கே கரெக்டாக அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். ஏன் மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் தப்பு அப்படின்றத சேர்த்தே பார்க்கலாம். இங்கே பாருங்க, மில்லிமீட்டர் கிரேட்டர் தேன் சென்டிமீட்டர்னு இருக்கு, இது தப்பு இல்லையா? அதே மாதிரி சென்டிமீட்டர் கிரேட்டர் தேன் மீட்டர்னு இருக்கு, ஸோ இது வந்து தப்பு. அதே மாதிரி இங்கே மில்லிமீட்டர் கிரேட்டர் தேன் மீட்டர் அப்படின்னு இருக்கு, ஸோ இதுவும் இந்த ஆப்ஷனும் தப்பு, ஆப்ஷன் பியும் தப்பு. சென்டிமீட்டர் கிரேட்டர் தேன் மீட்டர் அப்படின்னு இருக்கு, ஒரு இடத்துல தப்புனாவே இந்த ஆப்ஷனே தப்புன்னு தான் அர்த்தம். ஸோ அப்போ இந்த ஆப்ஷனும் தப்பு. பட் ஆப்ஷன் சியில் எதுவுமே தப்பு இல்லை, எல்லாமே கரெக்டாக இருக்கு. கிலோமீட்டர் கிரேட்டர் தேன் மீட்டர், மீட்டர் கிரேட்டர் தேன் சென்டிமீட்டர், சென்டிமீட்டர் கிரேட்டர் தேன் மில்லிமீட்டர். அப்போ இதுதான் கரெக்ட் ஒன். அடுத்தது க்வெஸ்சன் நம்பர் 5, இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, வைல் மெஷரிங் தி லென்த் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் யூசிங் எ ரூலர், த பொசிஷன் ஆஃப் யுவர் ஐ சுட் பி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு, வெர்டிக்கலி அபவ், ரைட் சைடு, இல்லாட்டி எனிவேர் அக்கார்டிங் டு ஒன்ஸ் கன்வீனியன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம ஒரு டயக்ராமில் பார்க்கலாம். இப்போ நம்மக்கிட்ட ஒரு கார்ட்போர்டு இருக்கு, அண்ட் இந்த கார்ட்போர்டில் நமக்கு வந்து ஒரு எட்ஜில் இருந்து சப்போஸ் இப்போ இங்கே வரைக்கும் மெஷர் பண்ணி இதை கட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் இப்போ இது ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்கு, இதை கட் பண்ணணும், இது எவ்வளோ மெஷர்மெண்ட் இருக்குது அப்படின்னு மெஷர் பண்ணணும் அப்படின்னா, நம்ம ரூலரை வச்சு இங்கேருந்து இங்கே வரைக்கும் எவ்வளோ தூரம் அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம ஒரு ரூலர் எடுத்துட்டோம், அதை வந்து கரெக்டாக இதை மாதிரி பிளேஸ் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு வந்து பிளேஸ் பண்ணதுக்கப்புறம் எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து இந்த இடத்துல இருக்கு, இதை நம்ம கரெக்டாக பிளேஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்துல இது எவ்வளோ அப்படின்றது தான் நம்ம மெஷர் பண்ணணும். ஸோ இந்த ஏரியாவை கரெக்டாக அப்சர்வ் பண்ணி அது எக்ஸாக்டாக எவ்வளோன்றதை பார்க்கணும். இதை பார்க்கும்போது ஹியூமன் ஐ இதுக்கு வெர்டிக்கலி நேர, அதாவது வெர்டிக்கலி அபவ், இதுக்கு மேலே எக்ஸாக்டாக இந்த இடத்துல வந்து இப்படி மேலே பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு வந்து இதோட ரீடிங் கரெக்டாக எந்த இடத்துல இருக்குன்றது மிஸ்டேக் இல்லாமல் தெரியும். சப்போஸ் நம்ம இப்படி நேராக பார்க்காம நம்ம லெஃப்ட் சைடில் இருந்தோ இதை மாதிரியோ இல்லை ரைட் சைடில் இருந்து இதை மாதிரியோ பார்க்கும்போது என்ன ஆகும்னா, நமக்கு அந்த கரெக்ட் ரீடிங் தெரியாது, அது பக்கத்தில் இருக்கிற ரீடிங் கரெக்ட் மாதிரி தெரியும். அதனால இதை நம்ம வந்து இப்படி லெஃப்ட் சைட்லேயோ ரைட் சைட்லேயோ பார்க்காம கரெக்டாக வெர்டிக்கலி அபோவ் தான் பார்க்கணும். நம்ம எங்கே மெஷர் பண்ணுறோமோ அதுக்கு மேலே நேராக மேலே இருந்து பார்க்கணும், அதுதான் கரெக்டான ரீடிங்கை கொடுக்கும். இப்போ நீங்கள் ஆப்ஷன் பாருங்கள்,
லெஃப்ட் சைட் ஆஃப் த பாயிண்ட் அப்படின்றது நம்ம பார்க்கக்கூடாது. அப்புறம் ஆப்ஷன் சி ரைட் சைட்லையும் பார்க்கக்கூடாது, நம்ம இஷ்டத்துக்கு கன்வீனியன்ஸாக இருக்குன்னு சொல்லி அப்படியும் பார்க்கக்கூடாது. எப்படி பார்க்கணும் அப்படின்னா, வெர்டிக்கலி அபவ் த பாயிண்ட் வேர் த மெஷர்மெண்ட் இஸ் டு பி டேக்கன், அதுலேருந்து நேராக மேலே பார்த்தா மட்டும்தான் நமக்கு வந்து கரெக்டான பொசிஷனை வந்து மெஷர் பண்ண முடியும் எந்த எரரும் இல்லாமல். ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபில் இன் தி பிளாங்க்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு க்வெஸ்சன் நம்பர் ஒன் இதில் என்ன கேட்டிருக்காங்க, எஸ்ஐ யூனிட் ஆஃப் லென்த். எஸ்ஐ யூனிட் ஆஃப் லென்த் அப்படின்றது மீட்டர். ஸோ இதோட ஆன்சர் வந்து மீட்டர். 500 கிராம் வந்து எத்தனை கிலோகிராம்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு கிராமில் இருந்து கிலோகிராமாக மாற்றணும் அப்படின்னா நம்ம டிவைடட் பை 1000 அப்படின்னு போடணும். அப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது 500 கிராம். இதை நம்ம டிவைடட் பை 1000 அப்படின்னு போட்டோம்னா கிலோகிராமில் கிடைக்கும். ரெண்டு ஜீரோவை கேன்சல் பண்ணிடலாம். 10 டிவைட் பண்ணும்போது ஒரு டெசிமல் இந்த எண்டில் இருந்து லெஃப்ட் சைடு இப்படி மூவ் ஆகும். அப்போது டெசிமல் வந்து ஃப்ரண்டில் வந்துடும். அதனால 0 அப்படின்னு வச்சு 5 அப்படின்னு எடுத்துக்கணும். அப்போது 500 கிராம் அப்படின்றது 0.5 கிலோகிராம். அடுத்தது த டிஸ்டன்ஸ் பிட்வீன் டெல்லி அண்ட் சென்னை கேன் பி மெஷர்டு இன். எப்பவுமே டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ சிட்டிஸ் வந்து நம்ம வந்து கிலோமீட்டரில் மெஷர் பண்ணுவோம். ஸோ இதோட ஆன்சர் வந்து கிலோமீட்டர். அடுத்தது 1 அப்படின்றது எத்தனை சென்டிமீட்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 100 சென்டிமீட்டர் சேர்ந்து தான் 1 அதேமாரி 5 அப்படின்றது எத்தனை மீட்டர்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக 1 அப்படின்றதுல வந்து 1000 இருக்கும். அதாவது 1000 சேர்ந்து தான் 1 இப்போ 5 அப்படின்னா இது அப்படியே இன்ட்டு 5 போட்டால் என்ன ஆகும், 5 அப்படின்றது வந்து 5000. ஸோ இது வந்து 5000. அடுத்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்டேட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். If false, correct the statement. இதில் ஃபஸ்ட் question பார்த்தீங்கன்னா, we can say that mass of an object is 126 kg. So, mass வந்து நம்ம எப்படி மெஷர் பண்ணுவோம் அப்படின்னா கிலோகிராமில் மெஷர் பண்ணலாம். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது ட்ரூ. ஸோ நம்ம மாசம் வந்து 126 kg வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அடுத்து க்வெஸ்சன் நம்பர் 2, லென்த் ஆஃப் ஒன்ஸ் செஸ்ட் கேன் பி மெஷர்டு யூசிங் மீட்டர் ஸ்கேல். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு டெய்லர் நமக்கு துணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்ம செஸ்ட் மெஷர்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்து மெஷரிங் டேப் வச்சு தான் மெஷர் பண்ண முடியும். அப்போ தான் வந்து கரெக்டான மெஷர்மெண்ட் கிடைக்கும். அப்போது மீட்டர் ஸ்கேல் வச்சு பண்ணால் நமக்கு கரெக்டான மெஷர்மெண்ட் பண்ண முடியாது. இதுவே இப்போ ஒரு ஆர்மி செலெக்ஷன் போகிறாங்க, ஒரு மிலிட்ரி செலெக்ஷன் போகிறாங்க அப்படின்னா அங்கே வந்து அந்த கேண்டிடேட்ஸோட செஸ்ட் மெஷர்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அங்கேயும் வந்து நமக்கு வந்து மெஷரிங் டேப் வச்சு தான் பண்ணுவாங்க. அப்போது லென்த் ஆஃப் ஒன்ஸ் செஸ்ட் கேன் பி மெஷர்ட் யூசிங் மீட்டர் ஸ்கேல் அப்படின்றது வந்து ஃபால்ஸ். ஸோ க்வெஸ்டின்ல வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸ்டேட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ், இஃப் ஃபால்ஸ் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ இதோட கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன வரும் அப்படின்னா, லென்த் ஆஃப் ஒன்ஸ் செஸ்ட் கேன் பி மெஷர்ட் யூசிங் மீட்டர் ஸ்கேலுக்கு பதில் மெஷரிங் டேப். ஸோ மெஷரிங் டேப் வச்சு தான் நம்ம செஸ்டோட மெஷர்மெண்ட் எடுக்க முடியும், மீட்டர் ஸ்கேலை வச்சு எடுக்க முடியாது.
அடுத்தது க்வெஸ்சன் நம்பர் த்ரீ, 10 millimeters மேக் 1 centimeter. இது வந்து ட்ரூ, ஏன்னா 10 millimeter தான் 1 centimeter மேக் பண்ணும். அடுத்தது, ஏ ஹேண்ட் ஸ்பேன் இஸ் எ ரிலையபிள் மெஷர் ஆஃப் லென்த் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஹேண்ட் ஸ்பேன் அப்படின்றது இப்படி கை வச்சு மெஷர் பண்றது, இது வந்து ரிலையபிள் மெஷர் ஆஃப் லென்த் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ரிலையபிள்னா நம்ம நம்ப முடிகிறது அப்படின்னு அர்த்தம். ஸோ இது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டான ஸ்டேட்மெண்ட் கிடையாது. ஏன் அப்படின்னா, ஒரு ரிலையபிள் மெஷர் அப்படின்றது வந்து எப்பவுமே யாருனாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு டயக்ராமில் ஒருத்தரோட கை வந்து சின்னதாக இருக்குது, அவர் வந்து ஒரு மெஷர்மெண்ட் பண்ணி கொடுத்துட்டு இன்னொருத்தர் அவரோட கை பெருசாக இருந்துச்சுன்னா அப்போ அந்த மெஷர்மெண்ட் வந்து மாறும். இப்போ இவர் வந்து ஒரு ஸ்பேன் வந்து இதான் ஹேண்ட் ஸ்பேன் வச்சு மெஷர் பண்ணிட்டு இதை மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அதை இன்னொருத்தர்கிட்ட சொல்லும்போது அவர் போய் அவரோட கையில் மெஷர் பண்ணால் இவங்களுக்கு வந்து ஹேண்டோட சைஸ் வேரி ஆகுறனால அந்த மெஷர்மெண்ட்டும் வேரி ஆகும். அப்போ ஹேண்ட் ஸ்பேன் வச்சு மெஷர் பண்றது வந்து ரிலையபிள் மெஷர் ஆஃப் லென்த்தா இருக்குமா அப்படின்னா இருக்காது. இது வந்து ஃபால்ஸ், ஏன்னா ஒவ்வொருத்தரோட ஹேண்டோட ஸ்பேனும் வேரி ஆகும். அப்போ இதோட கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்றத இங்க எழுதிடலாம். ஸோ இதோட கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், இங்கே ஆல்ரெடி நம்ம இந்த ஃபால்ஸுக்கு இங்கே ஒரு கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கோம். ஸோ இதோட கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ரெண்டு விதமாக எழுதலாம். எ ஹேண்ட் ஸ்பேன் இஸ் நாட் எ ரிலையபிள் மெஷர் ஆஃப் லென்த். ஸோ ரிலையபிள் மெஷர் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஆர் இதை இன்னொரு விதத்தில் எப்படி எழுதலாம் அப்படின்னா, எது வந்து ரிலையபிள் மெஷராக இருக்கும் அப்படின்னா நம்ம மீட்டர் ஸ்கேல் எடுத்துக்கலாம் இல்லையா. ஸோ ஹேண்ட் ஸ்பேனுக்கு பதில் எ மீட்டர் ஸ்கேல் இஸ் எ ரிலையபிள் measure of length அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம ரெண்டு விதமாக இதை கரெக்ட் பண்ணலாம். ஹேண்ட் ஸ்பேன் வந்து ரிலையபிள் மெஷர் இல்லை அப்படின்னு சொல்லலாம், இல்லாட்டி ஹேண்ட் ஸ்பேன் எடுத்துட்டு மீட்டர் ஸ்கேல் வந்து ரிலையபிள் மெஷர் ஆஃப் லென்த் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஹேண்ட் ஸ்பேன் வந்து ரிலையபிள் மெஷர் கிடையாது. அடுத்தது க்வெஸ்சன் நம்பர் ஃபைவ், தி எஸ்ஐ சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் இஸ் அக்செப்டட் எவ்ரிவேர் இன் த வேர்ல்டு. இது வந்து ஒரு ட்ரூ ஸ்டேட்மெண்ட். ஸோ ஒவ்வொரு கண்ட்ரிலையும் டிஃப்ரெண்ட் யூனிட்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தா அப்போ இந்த சயின்டிஸ்ட்லாம் ஒவ்வொரு கண்ட்ரியில் இருக்கவங்க மீட் பண்ணி டிஸ்கஷன் பண்ணும்போதோ இல்லை ஒரு கண்ட்ரியில் ஒரு ரிசல்ட்டை வச்சு அதை இன்னொரு கண்ட்ரி டிஸ்கஷன் பண்ணும்போதோ இந்த யூனிட்னால கன்ஃபியூஷன் வரும். அதனால தான் த்ரூ அவுட் த வேர்ல்டு ஒரே சிஸ்டம் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி ஒரு கான்ஃபரன்ஸ் வச்சு உருவாக்குனது தான் இந்த எஸ்ஐ சிஸ்டம் ஆஃப் யூனிட். அப்போ அது கண்டிப்பாக த்ரூ அவுட் த வேர்ல்டு சேமாக இருக்கணும்னு உருவாக்குனது தான், அதை தான் எல்லாரும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ இந்த கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் இந்த எஸ்ஐ சிஸ்டம் ஆஃப் யூனிட் இஸ் அக்செப்டட் எவ்ரிவேர் இன் த வேர்ல்டு அப்படின்றது வந்து ட்ரூ ஸ்டேட்மெண்ட். அடுத்த செட் ஆஃப் க்வெஸ்சன், கம்ப்ளீட் தி அனலாகி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது அனலாகி அப்படின் போது ஒப்புமை அப்படின்னு சொல்லுவோம். இப்போ க்வெஸ்சன் நம்பர் ஒன்ல பார்த்தீங்கன்னா சுகர் அப்படின்றத பீம் பேலன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ லைம் ஜூஸ் என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ சுகருக்கும் பீம் பேலன்ஸ்க்கும் என்ன ரிலேஷனோ அதே மாதிரி லைம் ஜூஸுக்கும் இங்கே என்ன ஆப்ஜெக்ட் வருதோ அதுக்கும் ரிலேஷன் இருக்கணும். இப்போ இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பீம் பேலன்ஸ் இருக்கு. ஸோ ஒரு சைடு வெயிட் இருக்குது, இன்னொரு சைடு சுகர் இருக்குது. ஸோ அப்போ இந்த சுகர் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றது அந்த பீம் பேலன்ஸ் பற்றி மெஷர் பண்ணுவோம். அப்போ நம்ம லைம் ஜூஸை எப்படி மெஷர் பண்ணணும்? ஸோ இதை மாதிரி ஒரு மெஷரிங் ஜார் வச்சு தான் நம்ம மெஷர் பண்ண முடியும். ஸோ அப்போ இதோட கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா மெஷரிங்
மெசரிங் ஜார். ஸோ சுகரை வந்து பீம் பேலன்ஸில் மெஷர் பண்ணுற மாதிரி லைம் ஜூஸை மெஷரிங் ஜார் வச்சு நம்ம மெஷர் பண்ணுவோம். சப்போஸ் இப்போ இதில் நம்ம லைம் ஜூஸ் ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த அளவுக்கு ஃபில் ஆயிருக்கு அப்படின்னா நம்ம இந்த இடத்துல எவ்வளோ இருக்கு அப்படின்றத இந்த ரீடிங் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்த க்வெஸ்சன், ஹைட் ஆஃப் எ பர்சன் வந்து சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது ஒரு பர்சனோட ஹைட்டை வந்து சென்டிமீட்டரில் மெஷர் பண்ணுறாங்க. அப்போ லென்த் ஆஃப் யுவர் ஷார்பன்டு பென்சில் லெட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த டயக்ராம் பாருங்கள். இப்போ இது வந்து ஒரு பர்சன். ஸோ இப்போ இந்த பர்சனோட ஹைட் வந்து நம்ம எப்படி மெஷர் பண்ணோம் அப்படின்னா இவ்வளோ பெரிய லென்த் இருக்குது. ஸோ அப்போ இவ்வளோ பெரிய லென்த்தை வந்து நம்ம எப்படி மெஷர் பண்ணுவோம், சென்டிமீட்டரில் மெஷர் பண்ணுவோம். பட் ஸோ யூஸ்வலாகவே ஒரு பர்சனோட ஹைட் மெஷர் பண்ணும்போது நம்ம சென்டிமீட்டர் அப்படின்னு எடுத்துப்போம். இப்போ லென்த் ஆஃப் த ஷார்பன்டு பென்சில் லெட் அப்படின்னு பார்க்கும்போது இதில் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஒரு சின்ன டைமென்ஷன். ஸோ இந்த கேப் மட்டும்தான் லென்த் ஆஃப் த ஷார்பன்டு பென்சில் லெட், இந்த அளவு மட்டும்தான், இந்த ரெண்டு கோடுக்கு நடுவில் இருக்கிற இந்த அளவு மட்டும்தான். அப்போ இதை வந்து நம்ம சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்றதை விட நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மில்லி மீட்டர்ல சொல்லுவோம். ஸோ ரொம்ப சின்னதாக இருக்கிறனால. அப்போ இதோட ஆன்சர் ஹைட் ஆஃப் அ பர்சன் வந்து சென்டிமீட்டர் அப்படிங்கும் போது லென்த் ஆஃப் அ ஷார்பன்டு பென்சில் லெட் வந்து மில்லி மீட்டர். அடுத்தது க்வெஸ்சன் நம்பர் த்ரீ, மில்க் வந்து வால்யூம்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வெஜிடபிள்ஸ் வந்து என்னன்னு கேட்குறாங்க. ஸோ மில்கை வந்து நம்ம வால்யூம் கணக்கில் மெஷர் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா இப்போ மில்க் வந்து யூஸ்வலாக நம்ம வந்து வாங்கும்போது எத்தனை லிட்டர் ஆர் எத்தனை மில்லி லிட்டர் அப்படின்னு தான் நம்ம மெஷர் பண்ணி வாங்குவோம். இங்கே வந்து 500 ml அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இப்போ வால்யூம் வந்து நம்ம மில்க் வந்து வாங்கும்போது வால்யூமை பேஸ் பண்ணி நம்ம வாங்குகிறோம். இப்போ அதை சம்டைம் மெஷர் பண்ணுறது இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அப்போது இப்போ அதே மாதிரி நம்ம வெஜிடபிள்ஸ் வாங்கும்போது நம்ம அதை வந்து எவ்வளோ மாஸ் இருக்குது, 1 kg 2 kg அந்த மாதிரி தான் நம்ம மெஷர் பண்ணி வாங்குவோம். அப்போ மில்க் வந்து வால்யூம் அப்படின்ற போது வெஜிடபிள் அப்படின்றது வந்து மாஸ். அடுத்த செட் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் பார்த்தீங்கன்னா மேத் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லென்த் ஆஃப் தி ஃபோர் ஆர்ம். லென்த் ஆஃப் த ஃபோர் ஆர்ம் அப்படின்னா இந்த டயக்ராமில் பார்த்தீங்களா ஒரு முழங்கை அளவு அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம வந்து பூ வாங்கும்போது அவங்க கையில் மெஷர் பண்ணி தருவாங்க. ஸோ அதுதான் வந்து ஒரு முழம். ஸோ அதோட ஆப்ஷன் இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க இல்லையா, கியூபிட். ஸோ லென்த் ஆஃப் த ஃபோர் ஆர்ம் அப்படின்னா கியூபிட். அடுத்தது எஸ்ஐ யூனிட் ஆஃப் லென்த், லென்த்னா மீட்டர். ஸோ இதை நம்ம கனெக்ட் பண்ணலாம். நானோ அப்படின்றது வந்து 10⁻⁹. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு வந்து கிலோ மில்லி சென்டி நானோ வந்து நிறைய யூனிட்ஸ் இருக்கு. அது 10⁻⁹ என்ன வரும்ன்றது நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். அடுத்தது எஸ் யூனிட் ஆஃப் டைம் வந்து செகண்ட். அடுத்தது கிலோ, நானோக்கு எப்படி 10⁻⁹, கிலோன்றது 10⁻³. அடுத்த செக்மெண்ட்ல அரேஞ்ச் த ஃபாலோயிங் இன் தி இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் யூனிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் யூனிட் அப்படின்னா சின்ன வேல்யூல இருந்து பெரிய வேல்யூக்கு இன்க்ரீஸ் ஆகணும். இப்போ நமக்கு கொடுத்துருக்கிறதுல பார்த்தீங்கன்னா 1 m, 1 cm, 1 km, 1 mm. 1 mm தான் இருக்கிறதுலையே சின்னது. அதனால முதல்ல 1 mm இது எழுதியாச்சு. இதுக்கு அடுத்தது 1 cm வரும். ஏன்னா 10 mm இருந்துச்சுன்னா 1 cm. ஸோ மில்லிமீட்டர் சின்னது, அதுக்கு அடுத்த பெருசு வந்து சென்டிமீட்டர். ஸோ மில்லிமீட்டர் எழுதியாச்சு, சென்டிமீட்டர் எழுதியாச்சு. 100 cm சேர்ந்தா 1 m. ஸோ நமக்கு 1 m அப்படின்றது நெக்ஸ்ட் வரும். அதுக்கடுத்தது பேலன்ஸ் இருக்கிறது 1 km. அதுதான் இங்கே கொடுத்துருக்க லிஸ்ட்லேயே வந்து பெருசு. ஸோ க்வெஸ்டின்ல அவங்க கேட்ட மாதிரி இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் யூனிட்ல நம்ம எழுதியிருக்கோம். சின்ன வேல்யூல இருந்து பெரிய வேல்யூக்கு இப்படி போகுது இந்த லிஸ்ட். அடுத்த செட் ஆஃப் க்வெஸ்டின்,
ஆன்சர் இன் ஏ வேர்ட் ஆர் டூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் கொஸ்டின் நம்பர் ஒன்ல பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் தி ஃபுல் ஃபார்ம் ஆஃப் எஸ்ஐ சிஸ்டம்? எஸ்ஐ சிஸ்டம் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட். ஸோ இதோட ஆன்சர் வந்து இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். நேம் எனி ஒன் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் ஆஃப் மெஷரிங் மாஸ். மாஸ் மெஷர் பண்றதுக்கு நம்ம பீம் பேலன்ஸ் யூஸ் பண்ணலாம். அடுத்தது ஃபைண்ட் தி ஆட் ஒன் அவுட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் இது எல்லாமே மீட்டரில் இருக்கு, மில்லி மீட்டர், சென்டிமீட்டர், நானோ மீட்டர்னு. அப்போ இது வந்து ஒரு லென்த்தை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது, பட் ஒரு ஆப்ஷன் மட்டும் கிராமில் இருக்கு, மாஸை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ இதில் எது வந்து ஆட் ஒன் அவுட் அப்படின்னா கிலோகிராம். அடுத்தது வாட் இஸ் தி எஸ்ஐ யூனிட் ஆஃப் மாஸ்? எஸ்ஐ யூனிட் ஆஃப் மாஸ் வந்து கிலோகிராம். நம்ம லென்த், மாஸ், டைம், அதோட எஸ்ஐ யூனிட் எல்லாம் தனியா நமக்கு டேபிள் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ லென்த்னா மீட்டர், அடுத்தது மாஸ்னா கிலோகிராம், டைம் வந்து செகண்ட். இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் வேற குவெஸ்டின்லையும். ஸோ இங்க வந்து எஸ்ஐ யூனிட் ஆஃப் மாஸ் மட்டும் கேட்டிருக்காங்க, இது கிலோகிராம். வாட் ஆர் தி டூ பார்ட்ஸ் பிரசன்ட் இன் மெஷர்மெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா. ஒன்று வந்து ஒரு நம்பர் இருக்கும், அதாவது ஒரு வேல்யூ இருக்கும், அண்ட் இன்னொன்று வந்து யூனிட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், சப்போஸ் இப்போ நம்ம ஒரு வெஜிடபிள்ஸை மெஷர் பண்ணுறோம், அது 3 kg இருக்குன்னு வச்சுக்கோங்க அதோட மாஸ். அப்போ என்னன்னா இதில் வந்து 3 அப்படின்றது ஒரு நம்பர், அதாவது அந்த வேல்யூ சொல்லுவோம், எந்த எவ்வளோ அளவு இருக்குன்னு. அண்ட் அது என்னது, அது வந்து கிலோகிராமா இல்லை லிட்டர்ஸா இல்லை டைமா அப்படின்னு சொல்லி ரெப்ரசன்ட் பண்ணுற யூனிட் இருக்கும். ஸோ இது 3 kg அப்படின்றனால தான் ஓகே, அது மாஸ் மெஷர் பண்ணியிருக்காங்க, அதோட வேல்யூ 3 அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கு. இதே ஒரு டிஸ்டன்ஸை வந்து நமக்கு 10 km அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா, இதில் இருக்க இந்த வேல்யூ அதாவது நம்பர் வந்து எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றது தெரியும், டிஸ்டன்ஸ். அண்ட் இது வந்து யூனிட், ஸோ கிலோமீட்டர் அப்படின்றது நம்ம லென்த்தை வந்து மெஷர் பண்ணுவோம். ஸோ இது மாதிரி ஒரு மெஷர்மெண்ட் அப்படின்னா இதில் 2 parts இருக்கும், ஒன்று நம்பர் இருக்கும், இன்னொன்று வந்து யூனிட் இருக்கும். அடுத்த செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் த ஆன்சர் ஃபார் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் வித் இன் த கிரிட். ஸோ இங்கே கேட்டிருக்க கொஸ்டின்ஸுக்கு எல்லாம் ஆன்சரை நம்ம இந்த கிரிட்ல இருந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கிரிட்ல இருந்து இதுக்கெல்லாம் என்ன ஆன்சர்னு நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 1, இதில் பார்த்தீங்கன்னா 10^-3 = 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ ஆக்சுவலாக இது வந்து 10^-3 m அப்படின்றத கொடுத்துருக்கணும், ஏன்னா வெறும் 10^-3 தான் இருக்கு. ஸோ அது வந்து ஆக்சுவலாக 1 mm வரும். ஸோ இந்த இடத்துல மில்லி மீட்டர் அப்படின்றது எங்க இருக்குன்னு பாருங்க, அதை வந்து நம்ம பாக்ஸ் போட்டு ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ இங்க இருக்கு MILLIMETER மில்லி மீட்டர் அப்படின்னு இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் ஆன்சர். ஸோ அந்த ஆன்சரையும் நம்ம இங்க எழுதிடலாம். ஸோ 10^-3 = 1 mm. அடுத்தது எஸ்ஐ யூனிட் ஆஃப் டைம் வந்து செகண்ட் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ அது இந்த கிரிட்ல எங்க இருக்குன்னு பாருங்க, இங்க ஆல்ரெடி ஹைலைட் பண்ணியே கொடுத்துருக்காங்க. ஸோ SECON D. ஸோ செகண்ட். ஸோ இதை வந்து நம்ம
என்சர்க்கிள் பண்ணியாச்சு. இது மாதிரி இது வந்து செகண்ட் செகண்ட் க்வெஸ்சனோட ஆன்சர். அடுத்து தேர்டு, கிராஸ் வியூ ஆஃப் ரீடிங் எ மெஷர்மெண்ட் லீட்ஸ் டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கிராஸ் வியூ ஆஃப் ரீடிங் அப்படின்னா நம்ம நேராக பார்க்காம கிராஸாக பார்க்கும்போது என்னாகும் பார்த்தீங்கன்னா அந்த மெஷர்மெண்ட்ல எரர் வரும். ஸோ இந்த இடத்துல இதோட கரெக்ட் ஆன்சர் வந்து எரர், லீட்ஸ் டு எரர். ஸோ இங்கே எரர் அப்படின்றத இந்த கிரிட்ல நம்ம மார்க் பண்ணும்போது ERROR எரர். ஸோ இது வந்து தேர்டோட ஆன்சர். அடுத்தது டேஷ் இஸ் தி ஒன் வாட் எ கிளாக் ரீட்ஸ். ஸோ கிளாக் வந்து எதை ரீட் பண்ணோம், டைம் வந்து ரீட் பண்ணோம். ஸோ கிளாக்ல நம்ம டைம் பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த கிரிட்ல வந்து டைம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க இருக்கு TIME. ஸோ இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து ஃபோர்த்தோட ஆன்சர். அடுத்தது ஃபிஃப்த், டேஷ் இஸ் தி அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் ப்ரெசன்ட் இன் அன் ஆப்ஜெக்ட். ஸோ இது வந்து மாஸ். ஸோ இந்த கிரிட்ல எங்க இருக்குன்னு பாருங்க, மாஸ் அப்படின்றது. ஸோ இந்த கிரிட்ல வந்து MASS எங்குமே இல்லை. ஸோ நம்ம இங்கே ஃபில் பண்ணிக்க வேண்டியதான் MASS. ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஏன்னா அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் ப்ரெசன்ட் என்ன ஆப்ஜெக்ட் அப்படின்றது வந்து மாஸ். இந்த இடத்துல ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல மார்க் பண்ணிடலாம். ஸோ இது வந்து ஃபிஃப்த் ஆன்சர். அடுத்தது சிக்ஸ்த், டேஷ் கேன் பி டேக்கன் டு கெட் த ஃபைனல் ரீடிங் ஆஃப் த ரெக்கார்டிங் ஆஃப் டிஃபரெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் எ சிங்கிள் மெஷர்மெண்ட். இப்போ டிஃபரெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு சிங்கிள் மெஷர்மெண்ட் எடுக்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரீடிங் வரும். அப்போ நம்ம எதை வந்து ஃபைனல் ரீடிங்காக நம்ம கன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னா, இந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் எடுத்த டிஃப்ரெண்ட் ரீடிங்கோட ஆவரேஜ். ஸோ ஆவரேஜ் அப்படின்றது கரெக்ட் ஆன்சர். இந்த இடத்துல இருக்கு பாருங்க, AVERAGE. ஸோ யூஸ்வலாக இந்த மெஷர்மெண்ட் ப்ராசஸில் இது பண்ணுவாங்க, ஒரு சின்ன சின்ன வேரியேஷன் தான் வரும், அப்போ தான் ஆவரேஜை யூஸ் பண்ண முடியும். லார்ஜ் டிஃப்ரென்ஸ் இருந்தால் அது வந்து எரர் அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம ஒரே ரீடிங்கை நம்ம ரிப்பீட் பண்ணும்போதோ இல்லை டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பீப்புள் எடுக்கும்போதோ சின்ன சின்ன வேரியேஷன் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை வந்து ஃபைனலாக ஆவரேஜ் எடுத்து அதை ஃபைனல் வேல்யூ அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். அடுத்தது டேஷ் இஸ் எ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. ஸோ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி அப்படின்னும் போது லென்த், மாஸ், டைம்லாம் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. இப்போ இதில் லென்த், மாஸ், டைம் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக மாஸ் வந்து நம்ம ஆல்ரெடி வேற எதுக்கு மார்க் பண்ணியாச்சு, அதே மாதிரி டைமும் இங்கே மார்க் பண்ணியாச்சு. அப்போ லென்த்து தான் நம்ம மார்க் பண்ண வேண்டியதாக இருக்கும், ஏன்னா வேற இதில் இந்த இதெல்லாம் நம்ம மார்க் பண்ணியாச்சு, மறுபடியும் அதே ஆன்சர் கொடுக்க முடியாது. ஸோ இங்கே இருக்கு பாருங்க, LENGTH லென்த். ஸோ இது வந்து செவன்த்தோட ஆன்சர். ஆவரேஜ் அப்படின்றது வந்து சிக்ஸ்த்தோட ஆன்சர். ஸோ அப்போ லென்த், மாஸ், டைம் இங்க வந்து கிரிட்ல இருந்து ஆன்சர் பண்றதுனால நம்ம என்ன பண்ண போறோம், லென்த் எடுத்துக்க போறோம், LENGTH. அடுத்து டேஷ் ஷோஸ் தி டிஸ்டன்ஸ் கவர்ட் பை அன் ஆட்டோமொபைல். ஸோ என்ன டிவைஸ் வந்து டிஸ்டன்ஸ் கவர்ட் பை த ஆட்டோமொபைல் காட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஓடோமீட்டர். ஸோ எயித்தோட ஆன்சர், எயித்தோட ஆன்சர் ஓடோமீட்டர். இந்த இடத்துல ஓடோமீட்டர் அப்படின்னு எழுதியாச்சு. ஓடோமீட்டர், MEETER. ஓடோமீட்டர் ஷோஸ் த டிஸ்டன்ஸ் கவர்ட் பை அன் ஆட்டோமொபைல். அப்புறம் டெய்லர் யூசஸ் டேஷ் டு டேக் மெஷர்மெண்ட் டு ஸ்டிச் தி கிளாத். டெய்லர் வந்து மெஷரிங் டேப் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இங்கே மெஷரிங் டேப்னு இருக்கான்னு பாருங்க, இல்லை டேப்னு இருக்கான்னு பாருங்க, எதுனாலும் ஓகே தான்.
சோ டேப் எங்க இருக்கு? இங்க இருக்கு. TAPE. இந்த இடத்துல இது வந்து எத்தனாவது? ஆல்ரெடி நம்ம 7 வரைக்கும் போட்டாச்சு, 8 போட்டாச்சு, இது 9th. ஸோ 9th வந்து டேப். A tailor uses a measuring tape or a tape to take measurement to stitch the cloth. Liquids are measured with this physical quantity. லிக்விட் வந்து நம்ம என்ன ஃபிசிக்கல் குவான்டிட்டியில் மெஷர் பண்ணுவோம்? லிக்விட் வந்து நம்ம லிட்டரில் மெஷர் பண்ணுவோம். ஸோ LITRE, லிட்டர். ஸோ இது வந்து 10th ஆன்சர், LITRE. ஸோ இவங்க கேட்ட மாதிரி நம்ம வந்து இந்த ஆன்சர்ஸ் எல்லாம் கிரிட்ல இருந்து எடுத்துருக்கோம். அடுத்த செக்மெண்ட் வந்தாச்சு, ஆன்சர் ப்ரீஃப்லி அப்படின்னு கேட்டிருக்காங்க. டிஃபைன் மெஷர்மெண்ட். ஸோ மெஷர்மெண்ட் அப்படின்றதோட டெஃபினேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, த கம்பேரிசன் ஆஃப் அன்னோன் குவான்டிட்டிஸ் வித் சம் நோன் குவான்டிட்டிஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வந்து ஒரு மீட்டர் ஸ்கேல் வச்சுருக்கோம். ஸோ இதுதான் வந்து 1 மீட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுருக்கோம். அண்ட் இதோட லென்த் வந்து 1 மீட்டர்னு நமக்கு ஸ்டாண்டர்டாக வச்சுருக்கோம். இதுதான் சம் நோன் குவான்டிட்டிஸ் அப்படின்னு அர்த்தம். சப்போஸ் இப்போ நம்மக்கிட்ட ஒரு ரோப்போ இல்லை ஒரு கிளாத்தோ இருக்கு, அது வந்து இவ்வளோ நீளத்துக்கு இருக்கு. இது இப்போ எவ்வளோ லென்த்தில் இருக்கு அப்படின்னு சொல்லி மெஷர் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த 1 மீட்டர் அளவு நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ இந்த 1 மீட்டர் அளவு மாதிரியே இதை இங்கே கம்பேர் பண்ணி, ஓகே இங்கே ஒரு 1 மீட்டர் வச்சாச்சு, அதே மாதிரி இன்னொரு மீட்டரும் இங்கே வச்சா இப்போ டோட்டலாக நமக்கு தேவையான இந்த ரோப்போ கிளாத்தோ இதோட லென்த் வந்து இங்கே ஒரு 1 மீட்டர், இங்கே ஒரு 1 மீட்டர். அப்போ 1+1 2 மீட்டர் அப்படின்னு நமக்கு தெரியுது. ஸோ இதை நம்ம என்ன பண்ணோம்னா, கம்பேர் பண்ணி மெஷர் பண்ணுறோம். கம்பேரிசன் ஆஃப் அன்னோன் குவான்டிட்டிஸ், இதுதான் அன்னோன் குவான்டிட்டிஸ், இந்த ரெண்டாவது இருக்கிற இந்த ரோப்போட லென்த். பட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நோன் குவான்டிட்டிஸை வச்சு கம்பேர் பண்ணுறோம். நமக்கு இந்த தெரிஞ்ச இந்த குவான்டிட்டியை வச்சு, ஸோ இதை மாதிரி 2 டைம் இருக்கு அப்படின்னு நம்ம கம்பேர் பண்ணி நமக்கு அன்னோனை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ இதுதான் வந்து மெஷர்மெண்ட். ஸோ மெஷர்மெண்ட் அப்படின்னா, த கம்பேரிசன் ஆஃப், நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், த கம்பேரிசன் ஆஃப் அன்னோன் குவான்டிட்டிஸ் வித் சம் நோன் குவான்டிட்டிஸ், இதுதான் வந்து மெஷர்மெண்ட். ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டு இந்த வேர்டை நம்ம சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். கம்பேரிசன் ஆஃப் அன்னோன் குவான்டிட்டிஸ் வித் சம் நோன் குவான்டிட்டிஸ் இஸ் நோன் அஸ் மெஷர்மெண்ட். அடுத்தது க்வெஸ்சன் நம்பர் 2, டிஃபைன் மாஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதோட டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா, மாஸ் அப்படின்றது மெஷர் ஆஃப் த அமௌண்ட் ஆஃப் மேட்டர் இன் அன் ஆப்ஜெக்ட். ஒரு ஆப்ஜெக்டில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் மேட்டர் இருக்கு அப்படின்றது தான் மாஸ். அடுத்தது க்வெஸ்சன் நம்பர் 3, த டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 places வந்து 43.65 km கொடுத்துட்டு convert it into meter and centimeter அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு டிஸ்டன்ஸ், அதாவது 2 place இருக்கு, அந்த பிளேஸை வந்து நம்ம ஏபின்னு எடுத்துக்கலாம். சப்போஸ் அந்த 2 places இருக்கிற டிஸ்டன்ஸை வந்து இங்கே மார்க் பண்ணுறோம், 43.65 km. இப்போ இதை மீட்டராக மாற்றணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், 43.65 × 1000 அப்படின்னு மல்டிப்ளை பண்ணணும். அப்போ என்ன ஆகும், 4365 இருக்கு, 3 0 மல்டிப்ளை பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்தது இந்த இடத்துல 2 decimal places இருக்கு, அப்போ எண்டில் இருந்து 1 2 இந்த இடத்துல டெசிமல் பிளேசஸை மூவ் பண்ணும்போது நமக்கு இந்த இடத்துல டெசிமல் பிளேசஸ் வந்துருச்சு. அப்போ இதுதான் 4365
5.50 meter. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ பிளேசஸ் கிலோமீட்டரில் இருக்கு 43.65, அதை வந்து நம்ம மீட்டராக மாற்றும் போது 43,650 meter. இதுவே நம்ம வந்து சென்டிமீட்டராக மாற்றுறோம்னு வச்சுக்கோங்க, நம்ம ஆல்ரெடி மீட்டராக மாற்றிருக்கோம் இல்லையா, 43650, அதை வந்து மீட்டர்ல இருந்து சென்டிமீட்டராக மாற்றும் போது இன்டூ 100 அப்படின்னு போடணும். ஸோ 43650. ஸோ இந்த இடத்துல நம்ம கமா போட்டோம்னா 43,65,000 centimeter. ஸோ அவங்க கன்வெர்ட் இன்டு மீட்டர் அண்ட் சென்டிமீட்டர்னு கேட்டிருக்காங்க. ஸோ மீட்டரில் மாற்றும் போது 43,650 meter, சென்டிமீட்டரில் மாற்றும் போது 43,65,000 centimeter. அடுத்தது க்வெஸ்சன் நம்பர் 4. வாட் ஆர் த ரூல்ஸ் டு பி ஃபாலோட் டு மேக் அக்யூரேட் மெஷர்மெண்ட் வித் எ ஸ்கேல்? ஸோ ஸ்கேலில் மெஷர் பண்ணும்போது என்னென்ன ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும் டு மேக் அக்யூரேட் மெஷர்மெண்ட் அப்படின்றது தான் க்வெஸ்சன். ஸோ நம்ம அக்யூரேட் மெஷர்மெண்ட் அப்படின்னும்போது அதில் என்ன எரர் பாசிபிள் இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது பேரலெக்ஸ் அப்படின்ற ஒரு எரர் வர்றதுக்கு பாசிபிள் இருக்குது. அப்படி அந்த எரர் வந்துச்சுன்னா அந்த மெஷர்மெண்ட் வந்து அக்யூரேட் மெஷர்மெண்ட்டாக இருக்காது. பேரலெக்ஸ் அப்படின்றது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆர் டிஃபரன்ஸ் இன் தி அப்பரண்ட் பொசிஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் வியூடு. அதாவது நம்ம டிஃப்ரெண்ட் ஆங்கிள் இருந்து நம்ம ஒரு மெஷர்மெண்ட்டை பார்த்து எடுக்கும்போது அதில் வந்து ஒரு சின்ன டிஃபரன்ஸ் வரும், ஆக்சுவல் வேல்யூவை விட ஒரு சின்ன டிஃபரன்ஸாக அது தெரியும். அதுதான் வந்து பேரலெக்ஸ் எரர். ஸோ அதை புரிஞ்சுக்கணும்னா இந்த டயக்ராம்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும். ஸோ இப்போ இந்த பர்சன் ஏ வந்து லெஃப்ட் சைட்லேருந்து பார்க்குறாங்க, இந்த பர்சன் சி வந்து ரைட் சைட்லேருந்து பார்க்குறாங்க. அப்போ என்ன ஆகும்னா, இந்த டூ டிஃப்ரெண்ட் லைன் ஆஃப் சைட் இருக்கிறனால, அதாவது இவங்க பார்க்குறது வந்து இங்கேருந்து அந்த ரீடிங்கை பார்க்குறாங்க, அதே மாதிரி இவங்க இங்கேருந்து பார்க்குறாங்க. அப்போ இந்த ரெண்டு லைன் ஆஃப் சைட்லேருந்து பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இருக்கிறத விட டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஆக்சுவலாக இவங்க வந்து இங்கே இருக்கிறது இந்த மெஷர்மெண்ட்டை இங்கே இருக்கிறது தான் பார்க்குறாங்க, பட் இவங்க இங்கேருந்து பார்க்கும்போது அது என்ன ஆகுது பாருங்கள், இங்கேருந்து இப்படி பார்க்கறதுக்கு பதில் இது இப்படி போயிடுது. அதே மாதிரி தான் இந்த போசனம், இங்கேருந்து இப்படி பார்க்கறது பதில் இது இப்படி போயிடுது. ஸோ இதுதான் வந்து நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆர் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக இருக்கிறத விட டிஃப்ரெண்ட்டாக வருது. இதுவே இன்னொரு பர்சன் பாருங்கள், இவங்க ஸ்ட்ரெயிட்டாக பார்க்குறாங்க, அப்போ என்ன ஆகுதுன்னா அவங்க கரெக்டாக அதை வந்து பார்க்குறாங்க. அப்போ பி தான் வந்து கரெக்டு. அப்போது இந்த பிக்கு வந்து கரெக்டான அக்யூரேட் மெஷர்மெண்ட் கிடைக்குது, பட் ஏவும் சிக்கும் கிடைக்கல. ஏக்கும் சிக்கும் வந்து பேரலெக்ஸ் எரர் வந்துருச்சு. அப்போ எரர் வராமல் அக்யூரேட் மெஷர்மெண்ட் வரணும் அப்படின்னா பி எப்படி பார்க்குறாங்களோ அதை மாதிரி பார்க்கணும். அதுதான் ரூல். அது என்ன ரூல் அப்படின்னா, கரெக்ட் பொசிஷன் ஆஃப் ஐ அப்படின்றது இம்பார்ட்டன்ட். நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கும்போது கரெக்ட் பொசிஷன் ஆஃப் ஐ இருக்கணும். அது எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த டயக்ராம்ல பார்த்த மாதிரி ஐ வந்து வெர்டிக்கலி அபோவ் த பாயிண்ட்ல இருக்கணும். நம்ம எந்த மெஷர்மெண்ட்டை எடுக்கிறோமோ அங்கிருந்து ஸ்ட்ரெயிட்டா இதுக்கு நேர மேல ஐயை வச்சு பார்த்தா மட்டும்தான் நமக்கு அக்யூரேட் மெஷர்மெண்ட் கிடைக்கும். இதுதான் ரூல்ஸ் டு பி ஃபாலோட் டு டேக் தி அக்யூரேட் மெஷர்மெண்ட். ஸ்கேல் அக்யூரேட் மெஷர்மெண்ட் எடுக்கும்போது கரெக்ட் பொசிஷன் ஆஃப் த ஐ வந்து இம்பார்ட்டன்ட். நம்ம எந்த ஆப்ஜெக்டை பார்க்குறோமோ அதுல இருந்து நேர வெர்டிக்கலி மேலே நம்மளோட ஐ இருந்தாதான் கரெக்ட் மெஷர்மெண்ட் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா அது எரர் மெஷர்மெண்ட்டாக வரும். அந்த எரர் பேர் வந்து பேரலெக்ஸ் எரர். அந்த பேரலெக்ஸ் எரர் அப்படின்னும் போது கரெக்டான மெஷர்மெண்ட்டை விட்டுட்டு அது பக்கத்தில் இருக்கிற மெஷர்மெண்ட்டு நமக்கு கிடைக்கும். அதாவது ஒரு சின்ன டிஃபரன்ஸோட கிடைக்கும், அதுதான் அது எரர் அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம வெர்டிக்கலி அபவ் த பாயிண்ட் நம்ம ஐ இருக்கும்போது கரெக்ட் மெஷர்மெண்ட் கிடைக்கும். ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம ஓன் வேர்ட்ஸில் ஈஸியாக எழுதிடலாம். அடுத்த செக்மெண்ட்டில் சால்வ் தி ஃபாலோயிங் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் யுவர் ஸ்கூல் அண்ட் யுவர் ஹவுசஸ் 2,250 meter. இதை வந்து டிஸ்டன்ஸ் இன் கிலோமீட்டராக மாற்ற சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன டிஸ்டன்ஸ், ஒன்று வந்து நம்ம ஸ்கூலும் ஹவுஸும் இருக்குது. ஸோ இந்த இடத்துல
ஸ்கூல் எடுத்துக்கலாம், நீங்க வந்து ஹவுஸ் இருக்கு. இந்த டிஸ்டன்ஸ் வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க, 2250 மீட்டர். இப்போ இதை நம்ம கிலோமீட்டராக மாற்றணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், 2250 இருக்கு இல்லையா, இதை டிவைடட் பை 1000 அப்படின்னு போட்டுட்டிங்கன்னா நமக்கு வந்து கிலோமீட்டரில் கிடைக்கும். இந்த ஒரு ஜீரோவை கேன்சல் பண்ணிடலாம். இங்கே 100 டிவைட் ஆகும்போது டெசிமல் பிளேஸ் வந்து இப்போ இந்த எண்டில் இருக்கு, 2 decimal லெஃப்ட் சைடு இப்படி மூவ் ஆகும். அப்படி மூவ் ஆகும்போது இதோட வேல்யூ 2.25 கிலோமீட்டர். ஸோ அவங்க கேட்ட மாதிரி அவங்க கொடுத்த மீட்டரில் இருக்கிற டிஸ்டன்ஸை கிலோமீட்டராக மாற்றியாச்சு. அடுத்தது க்வெஸ்சன் நம்பர் 2. வைல் மெஷரிங் தி லென்த் ஆஃப் எ ஷார்பன்ட் பென்சில், ஸோ ஒரு ஷார்பன்ட் பென்சிலோட லென்த்தை மெஷர் பண்ணும்போது ரீடிங் ஆஃப் த ஸ்கேல் அட் ஒன் எண்ட் வந்து 2 சென்டிமீட்டர் அண்ட் அதர் எண்டில் வந்து 12.1 சென்டிமீட்டர் இருக்கு. அப்போ லென்த் ஆஃப் தி பென்சில் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டயக்ராமை கன்சிடர் பண்ணுங்க, ஒரு ஷார்பன்ட் பென்சில் நம்மக்கிட்ட இருக்கு. இப்போ நம்ம ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இங்கே ஸ்கேலை வந்து பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ க்வெஸ்சனில் கொடுத்துருக்க மாதிரி நமக்கு ஒரு எண்டில் வந்து இந்த இடத்துல இருக்கு. இது எவ்வளோ காட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த இடத்துல 2 சென்டிமீட்டர் காட்டுது, அதான் 2.0 சென்டிமீட்டர் அப்படின்னு நம்ம எடுத்திருக்கோம். இது இன்னொரு எண்டில் என்ன வேல்யூ காட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு. ஸோ இது வந்து 12.1 சென்டிமீட்டர். ஆக்சுவலாக இதை நம்ம மெஷர் பண்ணும்போதே இந்த ஜீரோ இருக்கு இல்லையா, இதை கரெக்டாக வச்சு மெஷர் பண்ணால் நமக்கு அதர் எண்டில் இருக்கிறது கரெக்ட் லென்த் ஆஃப் த ஷார்பன்ட் பென்சில் கிடைச்சிருக்கும். பட் இது நம்ம நடுவில் வச்சுருக்கோம். ஸோ ஒரு இது 2 ஒரு இது 12.1 இருக்கும்போது வாட் இஸ் த லென்த் ஆஃப் த பென்சில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த லார்ஜர் வேல்யூலேருந்து இதை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து லென்த் ஆஃப் த பென்சில் கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல லென்த் ஆஃப் தி பென்சில் அப்படின்னு எழுதும்போது என்ன பண்ணணும், 12.1 - 2.0. இப்போ இதை நம்ம சப்ட்ராக்ஷன் பண்ண போகிறோம். ஸோ 12.1 - 2.0 சப்ட்ராக்ஷன் பண்ணும்போது 1 - 0 1 ஆகிடும், இது வந்து 2 - 2 0, 1 வந்து கேரி ஆகிடும். ஸோ அப்போ டோட்டலாக 10.1 சென்டிமீட்டர். ஸோ இப்போ ஆக்சுவல் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இது வரைக்கும் இருக்கு இல்லையா, ஸோ இதுதான் வந்து பென்சிலோட லென்த். ஸோ இந்த லென்த் வந்து எவ்வளோ இருக்கு அப்படின்றது வந்து 10.1 சென்டிமீட்டர். ஸோ அதை வந்து நம்ம இங்கே சப்ட்ராக்ட் பண்ணி கால்குலேட் பண்ணியிருக்கோம். அடுத்தது ஆன்சர் இன் டீடைல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. இதில் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து எக்ஸ்பிளைன் 2 மெத்தட்ஸ் தட் யூ கேன் யூஸ் டு மெஷர் த லென்த் ஆஃப் எ கர்வ்டு லைன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு கர்வ்டு லைன் இருக்கும்போது அதோட லென்த்தை வந்து நம்ம எப்படி மெஷர் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா மெஷரிங் தி லென்த் ஆஃப் எ கர்வ்டு லைன் யூசிங் ஸ்ட்ரிங், ஒரு ஸ்ட்ரிங் வச்சு மெஷர் பண்ண போறோம். இப்போ இதுதான் கர்வ்டு லைன் வச்சுக்கோங்க சரியா, இது வந்து ஒரு கர்வ்டு லைன் இருக்கு. இப்போ இதோட லென்த் என்னன்றதை நம்ம ஒரு மீட்டர் ஸ்கேல் வச்சு இப்படி மெஷர் பண்ண முடியாது, ஏன்னா இது கர்வ்டாக இருக்குது, வளைஞ்சு வளைஞ்சு இருக்குது, இந்த ஸ்கேல் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது, அப்போ நம்ம வந்து மெஷர் பண்ண முடியாது. அதுக்கு தான்
நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிங் வந்து யூஸ் பண்ண போறோம், ஒரு கம்பி மாதிரி ஒரு ஆப்ஜெக்டை யூஸ் பண்ண போறோம். ஸோ இப்போ ஒரு ஸ்ட்ரிங் அப்படின்றது வந்து ஒரு கம்பி இது மாதிரி ஸ்ட்ரைட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து நம்ம வந்து பெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்ட்ரிங்கை என்ன பண்ணணும், இந்த கர்வ்டா இருக்க லைன் மேல கொஞ்சம் கொஞ்சமா பிளேஸ் பண்ணணும். ஸோ இந்த கார்னரை இங்க வச்சுட்டு இது மேல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பிளேஸ் பண்ணணும், வளைச்சு வளைச்சு. அந்த கம்பி வந்து வளையும் இல்லையா, ஸ்ட்ரிங் வந்து ஃப்ளெக்சிபிளா இருக்கும், அதை அப்படியே வளைச்சு வளைச்சு இதுல பிளேஸ் பண்ணணும். ஸோ இதுல எங்கெல்லாம் பெண்ட் ஆகுதோ அங்கெல்லாம் பெண்ட் பண்ண வச்சு இத மாதிரி பிளேஸ் பண்ணணும். ஸோ இந்த கர்வ் எவ்வளோ பெருசா இருக்கோ அவ்வளோ தூரத்துக்கும் அந்த ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம அது மேலே கரெக்டாக பிளேஸ் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல ஸ்ட்ரிங்கை வந்து பிளேஸ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு முதல்ல இந்த ஸ்ட்ரிங் இருந்துச்சு இல்லையா, ஸோ முதல்ல இந்த கர்வ்டு லைன் இருந்துச்சு. ஸோ இந்த ஸ்ட்ரிங்கை வந்து இது மேலே பிளேஸ் பண்ணிட்டோம். பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஸ்ட்ரிங்கை நீங்கள் தனியாக எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த கர்வ் ஷேப்லேயே இருக்கும். அதாவது இந்த ஸ்ட்ரிங்கை வந்து அந்த அந்த கர்வ்டு லைன் மேலே வச்சு வளைச்சி வளைச்சி வச்சதுக்கு அப்புறம் தனியாக எடுத்தீங்கன்னா அந்த நேராக இருக்கிற இந்த ஸ்ட்ரிங் வந்து அந்த கர்வ்டு லைனோட ஷேப்பில் இதை மாதிரி இருக்கும். இப்போ என்ன பண்ணணும், நம்ம இந்த வளைஞ்சு வளைஞ்சு இருக்கிறத மறுபடியும் நம்ம ஸ்ட்ரெயிட் பண்ணணும். ஃபுல்லாக ஸ்ட்ரெயிட் பண்ணி எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்றத ஸ்ட்ரெயிட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த லென்த்து வந்து அந்த வளைஞ்சு வளைஞ்சு இருக்கிறதுக்கு ஈக்குவல். இப்போ நம்ம மெஷரிங் ஸ்கேல் வச்சு இது எவ்வளோ லென்த் அப்படின்றத மெஷர் பண்ணிடலாம். ஸோ முதல்ல அது வளைஞ்சு வளைஞ்சு இருக்க கர்வ்டு என்ன மெஷர் பண்ண முடியாது ஸ்கேலை வச்சு அப்படின்னு பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஸ்ட்ரிங்கை வந்து அந்த கர்வ் மேலே வச்சு வளைச்சி வளைச்சி வச்சு அந்த ஸ்ட்ரிங்கையே அந்த கர்வ்டு லைன் மாதிரி பெண்ட் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் வந்து அந்த ஸ்ட்ரிங்கை வந்து அந்த கர்வ்டு லைன் மாதிரி பெண்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதை பெண்ட் பண்ணதை மறுபடியும் நேராக ஆக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்கேலை வச்சு மெஷர் பண்ணிடலாம். ஸோ அப்போ இதில் வர மெஷர்மெண்ட் தான் அந்த கர்வ்டு லைனோட மெஷர்மெண்ட். ஸோ உங்களுக்கு இந்த ப்ராசஸ் புரிஞ்சிருக்கும். நான் இங்கே வந்து டெக்ஸ்டில் அதெல்லாம் கொடுக்கல, இந்த ப்ராசஸை உங்கள் ஓன் வேர்ட்ஸில் நீங்கள் எழுதிடலாம். உங்களுக்கு டெக்ஸ்ட்லேயும் வேணும் அப்படின்னா நம்ம டெக்ஸ்ட் புக்கில் ஆல்ரெடி ஒரு ஆக்டிவிட்டியில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டெக்ஸ்ட்டை இங்கே வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்த ப்ராசஸும் அதுவும் சேமாக இருக்கும், அப்போ நீங்கள் இன்னும் புரிஞ்சிக்கலாம். ஸோ ஒரு கர்வ் லைன் ஆல்ரெடி இருக்குது. இப்போ என்ன பண்ணுறோம்னா நம்ம ஸ்ட்ரிங்கு அதாவது கம்பியை வந்து அந்த கர்வ் லைன் மேலே வளைச்சி வளைச்சி வைக்கிறோம். ஸோ அந்த ஸ்ட்ரிங் வந்து எல்லா கர்வ்டு லைன் மேலேயும் கரெக்டாக படுற மாதிரி வச்சாச்சு. இப்போது அதோட பிகினிங்கையும் எண்டையும் நம்ம மார்க் பண்ணிவிட்டு அந்த கம்பியை வளைஞ்ச கம்பியை மறுபடியும் நேராக ஆக்குறோம். இப்போ மீட்டர் ஸ்கேலில் வைக்கிறோம். அப்போ வைக்கும்போது நம்ம ஆல்ரெடி இந்த கம்பியில் மார்க் பண்ணியிருப்போம் இல்லையா, அதுலேருந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுது எங்கே எண்ட் ஆகுது அப்படின்றத நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து கிவ்ஸ் தி லென்த் ஆஃப் த கர்வ்டு லைன். ஸோ நம்ம பார்த்த அந்த ப்ராசஸ்ஸை அப்படியே ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. இதில் வந்து நம்ம பொதுவாக கம்பி எடுக்கும்போது நம்ம ஒரு லென்த்தியாகவே எடுத்துருவோம். அப்போ இந்த லென்த்தியாகவே எடுத்துட்ட பிறகு நம்ம ஸ்டார்டிங்கில் இங்கே ஏன்னு வச்சு அது எண்டு வந்து இங்கே பீனு கூட இருக்கலாம். ஸோ இதை இந்த கர்வ்டு லைனில் வச்சதுக்கப்புறம் ஏ இங்கேயும் பி இங்கேயும் இருக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இங்கே மெஷர் பண்ணும்போது அந்த ஏலேருந்து பி வர வரைக்கும் தான் மெஷர் பண்ணணும். நம்ம ஃபுல் கம்பியும் எடுத்துக்கூடாது, ஏன்னா கம்பி வந்து பெருசாக இருக்கும். நம்ம வளைச்சி வளைச்சி வச்சு அந்த கர்வ்டு லைன் வரைக்கும் வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதை மட்டும் மெஷர் பண்ணணும். ஸோ அதை தான் வந்து இந்த இடத்துல எந்த இடத்துல பிகின் ஆகுது எங்கே எண்ட் ஆகுது அதெல்லாம் சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேர்ட்ஸ்லாம் நீங்கள் மெமரைஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை, இந்த ப்ராசஸை உங்களோட ஓன் வேர்ட்ஸில் கிளியராக எழுதிடலாம். ஒரு கர்வ்டு லைன் இருக்குது, ஒரு ஸ்ட்ரிங் எடுக்கிறோம், அந்த கர்வ்டு லைனில் வைக்கிறோம், அது பிகினிங் எங்கே எண்டெங்கன்னு மார்க் பண்ணுறோம், அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரிங்கை தனியாக எடுத்து ஸ்ட்ரெச் பண்ணுறோம், மீட்டர் ஸ்கேலில் வைக்கிறோம், அதோட ரீடிங்கை பார்க்குறோம், அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான ப்ராசஸ். இது வந்து ஒரு மெத்தட். இவங்க வந்து டூ மெத்தட்ஸ்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அடுத்த மெத்தட் என்ன அப்படின்னா மெஷரிங் தி லென்த் ஆஃப் த கர்வ்டு லைன். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் மெத்தட் மெஷரிங் லென்த் ஆஃப் த
curved line using divider. So, இப்போ ஒரு curved line இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, சரியா? இப்போ இதை மெஷர் பண்ண நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு டிவைடர் எடுத்துக்க போறோம். அந்த டிவைடர்ல எய்தர் 1 சென்டிமீட்டர் ஆர் 0.5 சென்டிமீட்டர் லென்த் வந்து இங்க எடுத்துக்கணும். சப்போஸ் இப்ப நம்ம வந்து 1 சென்டிமீட்டர் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. நம்ம ஒன்னு எடுக்கலாம் ஆர் 0.5 எடுத்துக்கலாம். 0.5 சென்டிமீட்டர் இதை எடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா, நம்ம இந்த கர்வ்டு லைனை செக்மெண்ட் செக்மெண்டா பிரிக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இங்க ஏல ஆரம்பிக்கிறோம், அதை வச்சு இங்க ஒரு பிரிக்க போறோம். அந்த 1 சென்டிமீட்டர்ன்றதை இங்க வந்துடும், திருப்பி இங்க இருந்து அடுத்த ஒரு கட்டு, அடுத்த ஒரு கட்டு, அடுத்த ஒரு கட்டு. இதே மாதிரி அந்த கர்வ்டு லைன்ல, ஏன்னா ஒரு கர்வ்டு லைனா இருந்தாலும் ஒரு சின்ன பார்ட்டா பார்க்கும்போது அது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி இருக்கும். இப்ப இந்த பார்ட்டை மட்டும் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி, இந்த பார்ட்டை மட்டும் பாத்தீங்கன்னா இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி, இந்த பார்ட்டை மட்டும் பாத்தீங்கன்னா இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி. ஸோ அது கர்வ்டு லைனா இருந்தாலும் நம்ம ஒரு சின்ன செக்மெண்டா எடுக்கும் போது அந்த சின்ன செக்மெண்ட் அப்படின்றது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி. ஸோ இந்த டிவைடரை வச்சு அந்த கர்வ்டு லைனை கம்ப்ளீட்டா நம்ம பிரிச்சிட்டோம். இங்க கட் பண்ணும்போது எக்ஸ்ட்ராவா வருதுன்னு வச்சுக்கோங்க, அதை விட்டுருங்க. இந்த இது வந்து எக்ஸ்ட்ரா, இந்த எண்ட்ல இருக்கிறது வந்து இந்த அளவு வந்து எக்ஸ்ட்ரா. இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எத்தனை செக்மெண்டா பிரிச்சிருக்கோம்னு பார்க்கணும். ஸோ இங்க வந்து நம்ம ரஃப்லி 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24 செக்மெண்ட்ஸா பிரிச்சிருக்கும். ஸோ இது பிரிச்சதுக்கு அப்புறம் இந்த லென்த் ஆஃப் த கர்வ்டு லைன் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, லென்த் ஆஃப் கர்வ்டு லைன் ஈக்குவல் டு எத்தனை செக்மெண்டா பிரிச்சோம் அப்படின்றத இங்க எழுதணும். நம்பர் ஆஃப் செக்மெண்ட், நம்ம இங்க கவுண்ட் பண்ணோம் 24 வந்துச்சு, இன்டு லென்த் ஆஃப் ஈச் செக்மெண்ட், ஒவ்வொரு செக்மெண்டோட லென்த், அதாவது 1 சென்டிமீட்டரோ இல்ல 0.5 சென்டிமீட்டரோ, இந்த டோட்டல் வேல்யூ எடுத்துட்டு பிளஸ் அப்படின்னு போட்டுட்டு, நம்ம இந்த இடத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா, அதை இங்க ஆட் பண்ணணும். அதை நம்ம தனியா மெஷர் பண்ணிக்கலாம், ஏன்னா சின்ன லென்த் தான். ஸோ லென்த் ஆஃப் லெஃப்ட் ஓவர், சோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம டிவைடர் வச்சு பிரிச்சுட்டு நம்பர் ஆஃப் செக்மெண்ட்ஸ் நம்ம கணக்குப்படி இது வந்து 24 இங்க லென்த் ஆஃப் ஈச் செக்மெண்ட், நம்ம அது 1 சென்டிமீட்டர் எடுத்தோமா 0.5 சென்டிமீட்டர் எடுத்தோமா அந்த நம்பர் இங்க வரும். அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட்ல இருக்கிறத நம்ம தனியா மெஷர் பண்ணி அந்த எக்ஸ்ட்ராவை இந்த இடத்துல லென்த் ஆஃப் லெஃப்ட் ஓவர் பார்ட். ஸோ இதெல்லாம் சேர்க்கும் போது நமக்கு லென்த் ஆஃப் த கர்வ்டு லைன் கிடைக்கும். ஸோ இதை நீங்க இந்த ப்ராசஸ அப்படியே உங்க ஓன் வேர்ட்ஸ்ல எழுதலாம். அப்படி உங்களுக்கு டெக்ஸ்டா வேணும் அப்படின்னா, நம்ம டெக்ஸ்ட் புக்ல ஆக்டிவிட்டியில கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பார்த்த ப்ராசஸ் இங்க இருக்கும் பாருங்க. நம்ம வந்து ஒரு கர்வ்டு லைன் எடுத்துப்போம், டிவைடரோட லெக் வந்து 0.5 சென்டிமீட்டர் ஒரு 1 சென்டிமீட்டர் கேப் எடுத்துக்கணும். கர்வ்டு லைனோட ஸ்டார்டிங்ல வச்சு ஒரு எண்ட்ல இருந்து ஒவ்வொரு பொசிஷனா நம்ம மார்க் பண்ணிக்கிட்டே வரணும், அந்த லைன் வழியா அப்படியே மார்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ நம்பர் ஆஃப் செக்மெண்ட்ஸ் ஆஃப் ஈக்குவல் லென்த் வரும் அதுல இல்லையா, ஏன்னா அதை நம்ம மாற்ற போறது கிடையாது. ஒரு டைம் இந்த டிவைடரோட லெக்ஸ்ல வந்து 0.5 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர் எடுத்தா அதே தான் நம்ம வச்சு கட் பண்ண போறோம். ஸோ ரிமைனிங் பார்ட் ஆஃப் த லைன் வந்து லாஸ்ட்ல நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். இப்போ எத்தனை செக்மெண்ட்ஸ் இருக்கு கவுண்ட் பண்ணணும். அப்ப நமக்கு லென்த் ஆஃப் த கர்வ்டு லைன் வந்து நம்பர் ஆஃப் செக்மெண்ட்ஸ் இன்டு லென்த் ஆஃப் ஈச் செக்மெண்ட், இதை தனியா போட்டுட்டு அந்த எக்ஸ்ட்ராவா இருக்கிறத லாஸ்ட்ல ஆட் பண்ணணும். ஸோ குவஸ்டின்ல அவங்க என்ன கேட்டிருந்தாங்க, ஒரு கர்வ்டு லைனை எப்படி மெஷர் பண்ணுவோம், டூ மெத்தட்ஸை வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ ஒன்று வந்து ஸ்ட்ரிங் வச்சு மெஷர் பண்ணுறது, இன்னொன்று வந்து டிவைடர் வச்சு மெஷர் பண்ணுறது. ஸோ ரெண்டு மெத்தடையும் நம்ம கிளியராக பார்த்துட்டோம்.
அடுத்தது க்வெஸ்சன் நம்பர் டூல பாத்தீங்கன்னா ஃபில் இன் த ஃபாலோயிங் சார்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல வந்து ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லென்த். இப்ப லென்த்தோட டெஃபினிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை வந்து நம்ம ஒரு டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஒன் பாயிண்ட் அண்ட் தி அதர் டிசைர்டு பாயிண்ட். ஸோ இந்த டெஃபினிஷன் இங்கே எழுதுறதுக்கு ஸ்பேஸ் பத்தாது, நீங்கள் ஒன்றுன்னு போட்டிருக்கேன், அந்த ஒன்றை தான் நான் இந்த இடத்துல எழுதியிருக்கேன். ஸோ லென்த் அப்படின்றது வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஒன் பாயிண்ட் அண்ட் தி அதர் டிசைர்டு பாயிண்ட். இதோட பேசிக் யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லென்த் வந்து எப்படி மெஷர் பண்ணுவோம், நம்ம மீட்டர். ஸோ பேசிக் யூனிட் ஆர் ஸ்டாண்டர்ட் யூனிட் வந்து மீட்டர். இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ்டு ஃபார் மெஷரிங், ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஒன்று வந்து மீட்டர் ஸ்கேல் இருக்கு. ஸோ மீட்டர் ஸ்கேலை யூஸ் பண்ணி நம்ம மெஷர் பண்ணலாம். இல்லாட்டி மெஷரிங் டேப் இருக்கு, மெஷரிங் டேப். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம மெஷர் பண்ணலாம். அடுத்து மாஸ். மாஸோட டெஃபினேஷன் இங்கே ஸ்பேஸ் பத்தாததுனால நான் இங்கே நம்பர் டூ அப்படின்னு போட்டுட்டு தனியாக இங்கே கீழே எழுதிடுறேன். மாஸ் அப்படின்றது இஸ் தி மெஷர் ஆஃப் த அமௌண்ட் ஆஃப் மேட்டர் இன் அன் ஆப்ஜெக்ட். இதோட பேசிக் யூனிட் அப்படின்றது வந்து கிலோகிராம். அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் பீம் பேலன்ஸ். ஸோ இதை பத்திலாம் நம்ம ப்ரீவியஸ் க்வெஸ்சன்ல படிச்சிருக்கோம். பீம் பேலன்ஸ். அடுத்தது வால்யூம். அதே மாதிரி அந்த பீம் பேலன்ஸோட சேர்த்து நம்ம எலக்ட்ரானிக் பேலன்ஸும் இருக்கு. ஸோ அதுவும் வேணும்னா நம்ம இங்கே எழுதிக்கலாம். ஸோ நம்ம புக்கில் வந்து ரெண்டு இதை கொடுத்துருக்காங்க. ஸோ பீம் பேலன்ஸ் ஆர் எலக்ட்ரானிக் பேலன்ஸ். அடுத்தது வால்யூம். ஸோ வால்யூமை பற்றி நம்ம டெக்ஸ்ட் புக்கில் எதுவும் இல்லை. ஸோ இது அவுட் சைட் டெக்ஸ்ட் புக் தான் நம்ம இதோட டெஃபினிஷன் பார்க்கணும். ஸோ வால்யூம் அப்படின்னா the space occupied by the object அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல நான் எழுதிடுறேன். வால்யூம் அப்படின்னும் போது அங்கே ஸ்பேஸ் இல்லாததுனால இந்த இடத்துல எழுதுறேன் நம்பர் த்ரீன்னு போட்டு. ஸோ வால்யூம் அப்படின்றது வால்யூம் இஸ் தி அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸ் occupied by the object. So, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எவ்வளவு ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணதோ அதான் வந்து வால்யூம் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இதோட பேசிக் யூனிட் பார்த்தீங்கன்னா மீட்டர் கியூப். ஸோ சாலிடா இருக்கும்போது நம்ம யூஸ்வலா ஃபார் சாலிட் ஆப்ஜெக்ட் இது வந்து நம்ம மீட்டர் கியூப் அப்படின்றதுல எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். இதுவே லிக்விடா இருக்கும்போது லிட்டர்ல சொல்லுவோம். ஸோ எவ்வளோ வால்யூம் இருக்கு, எத்தனை லிட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சாலிட் ஆப்ஜெக்டுக்கு நம்ம வந்து இதை எப்படி மெஷர் பண்ணுவோம் அப்படின்னா மெஷரிங் ஸ்கேல் வச்சும் நம்ம சம்டைம் மெஷர் பண்ணலாம். ஸோ ஃபார் ரெகுலர் ஆப்ஜெக்ட்ஸ் ஸோ மெஷரிங் ஸ்கேல். இதுவே லிக்விட் ஸ்டேட்ல இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டுக்கு அதோட வால்யூம் வந்து நம்ம எப்படி மெஷர் பண்ணுவோம் அப்படின்னா மெஷரிங் ஜார். ஸோ இதை பத்தியும் நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் க்வெஸ்சன்ஸ்ல நம்ம சால்வ் பண்ணிக்கோம். ஸோ மெஷரிங் ஜார். அடுத்து டைம். ஸோ அடுத்த டைமோட டெஃபினேஷனும் நம்ம அவுட் சைட் டெக்ஸ்ட் புக்ல தான் எடுக்கணும். நான் இந்த இடத்துல ஃபோர் அப்படின்னு போட்டு அதோட டெஃபினேஷன் கொடுக்குறேன். ஸோ இதோட டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா the measure of a magnitude used to quantify the duration of events. So ஒரு ரெண்டு ஈவென்ட் நடக்குது அப்படின்னா அது எவ்வளவு நேரத்துக்கு நடக்குது அப்படின்றது தான் வந்து டைம். அண்ட் இதோட பேசிக் யூனிட்ஸ் நம்ம வந்து செகண்ட்ஸ்ல சொல்லுவோம். ஸோ இதோட பேசிக் யூனிட் வந்து செகண்ட். அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ்டு ஃபார் மெஷரிங் வந்து கிளாக். ஸோ ஹோப் இந்த லெசன் வந்து இதோட க்வெஸ்சன்ஸ்
எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே உங்களுக்கு கிளியரா ஃபுல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இத ஒரு டைம் பார்த்து நீங்க நோட்டீஸ் பண்ணி ஞாபகம் வச்சுக்கிட்டாவே நல்லா ஞாபகம் இருக்கும். அண்ட் ஃபியூ டைம் நீங்க ரிவிஷனும் பண்ணுங்க, சோ தட் நீங்க எக்ஸாம்ல ஆன்சர் வந்து நல்லா ப்ரெசென்ட் பண்ணலாம். விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட்.